पार्वती पदये हर हर महादेव तेन्नाडुडग सिवने पोत्री कन्नाट्टवर्क मरैवा पोत्री स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोगो संस्मरणादे भुंसां सर्वतो जय मंगलो लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु हतने पेरकम सर्वमंगलम उंडाहटम शिवपेरुमानुडैय दिव्यमान चरणंगलिले पत्रपुष्पत्तै साट्टि नमस्करिप्पोमाह சிதம்பரத்தினுடைய அற்புதங்கள் ஆயிரம். சிதம்பரத்தில் இருக்கும் ஒரு ஒரு தூணை பார்த்தா கூட அதுக்கு ஒரு பெரிய ஒரு புராணமான விசேஷம் அமைஞ்சிருக்கும். அது மாதிரி அர்த்தஜால பூஜை அப்படிங்கிறது சிதம்பரத்தில் தரிசனம்ன்றது விசேஷம், அற்புதம். எல்லா சிவாலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியும் பள்ளியறை ஆன பிற்பாடு சிதம்பரத்தில் வந்து ஒடுங்கிறது. அதனாலதான் சிதம்பரத்தில் அர்த்தஜாம பூஜை அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷத்துவம், அவ்வளவு ஒரு மகத்துவம். ஈரேழு பதினாலு புவனங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை தேவதா சக்தியினுடைய ஒரு கலையாகப்பட்டது அர்த்தஜாம பூஜையில வந்து சிதம்பரத்தில் சங்கமிச்சுடுறது. காலையில பொழுது விடிகிறதே தான் திருப்பி ஒரு கடஜானது அந்தந்த க்ஷேத்திரத்துக்கு திருப்பி போறதும். அப்படி அர்ஜாம பூஜை ஆன அந்த சந்தர்ப்பத்துல சிதம்பரத்துல ஒரு சன்னதி இருக்கு, அவருக்கு அர்த்தஜாம அழகர் அப்படின்னு பேர். ரொம்ப அபூர்வமான ஒரு மூர்த்தி. இவருடைய வழிபாடு ரொம்ப விசேஷமானது. யார் இவர் அப்படின்னா சிவகணம். இவருடைய வேலை என்ன, கைலாயத்துல யார் யாரெல்லாம் சுவாமியை பார்க்க வரா, சுவாமியை பார்க்கறதுக்கு வரவாருடைய மனசு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கணக்கெடுப்பார். ஒரு நாள் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத சுவாமியை நினைச்சுட்டு இருந்தார், வேலையை விட்டுட்டார். சுவாமியை நினைச்சுட்டு இருந்தாலும் நம்மளுடைய வேலையை விடப்படாது, வேலையில எவ்வளவு கவனமா இருக்கணும். அப்புறமா தான் அவருடைய ஞாபகம் வந்தது. உடனே போனார் சுவாமியனுடைய சரணத்துல, தான் எழுதக்கூடிய அந்த லிகிதமும் எழுதுகொள்ளையும் சுவாமியனுடைய பாதத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் உடனே பூமியில் போய் பிறப்பாயிட்டார். உடனே பூமியில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தேவரூபமானது கிரகங்களை சோதிச்சுட்டு இருக்கார். கிரகங்களை சோதிச்சுட்டு இருக்கார், கிரகங்களினால ஏற்படக்கூடிய பலாபலன்களை சொல்லிட்டு இருக்கார். இந்த ஜோசியக்காரெல்லாம் சொல்லுவான், சூரியன் எழுதல இருக்கான், சந்திரன் எட்டில் இருக்கான்னு சொல்லுவா. பாருங்க, ஒரு ஜோதிடம்ங்கிறது அசாத்தியமானது. ஜோதிடர்கள்ங்கிறது ஒரு பரிகாரமோ பிராயச்சித்தமோ சொன்னா கூட அவளுக்கு பாவம் உண்டு. ஏன்னா இந்த காலத்துல தன்னை அனுபவிக்கணும்னா அனுபவிச்சுதான் தீக்கணும். அதை தள்ளி போடுறதுக்கு வேண்டிய வழியை காமிச்சானா இவாளுக்கு ஒரு தோஷம் உண்டு. அதனால அப்படி பூமியில ஒரு ஜோசியனா பிறந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சிவகணமாகப்பட்டது காலக்கிரமத்துல தன்னுடைய ஆயுள் பாகம் முடிஞ்சு திருப்பி மறிச்சு போய் திருப்பி பிறக்கிறது. என்னவா பிறக்கிறதுனாலா, எல்லாருக்கும் இது இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி தோணும், அதனால் கௌளி சொல்லக்கூடிய பள்ளியா பிறந்தது. அதனால புண்ணியவசம் ஒன்று இருக்கு இல்லையா, அதனால சிதம்பரத்துல சிற்சபைக்கு சமீபத்துல பிறந்துதான். அப்பதான் பஞ்சாட்சரம் சொல்லிட்டு இருந்தோம், பஞ்சாட்சரத்தினுடைய மகத்துவம் அத்தனை. அப்படியே அதனுடைய ஆயுள் முடிய போறது. சிற்சபையினுடைய மேல சாதாரண ஒரு பள்ளியா இருக்கிறது கௌளி சொல்லிட்டு இருக்கிறது. புண்ணிய வசத்தினால பிறந்து மோட்சம் அடையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல சுவாமி வந்து திருப்பி நீ வாங்கறத சிதம்பரத்தை விட்டுட்டு நான் வரல, இங்கேயே இருக்கேன். கைலாயத்துல என்ன வேலை பண்ணினோ அதே வேலையை இந்த இடத்துல பண்றேன். இன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்தா அவருடைய காரியம் எல்லாம் பலிதம் பண்ணி தர வேண்டியதுங்கிறது நான் கணக்கெடுத்துட்டு இருக்கேன். அதோடு இல்லாமல் இந்த க்ஷேத்திரத்தினுடைய பாதுகாவல் அதிகாரியா நான் இருக்கேன்னு சொல்லி சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டதனுடைய பேர்ல அந்த சிவகணமாகப்பட்டது அர்த்தஜாம அழகர்னு அழகான திருப்பங்கி கோலத்தோட அர்த்தஜாமம் நடராஜ பெருமானுக்கு ஆனவுடனே, பள்ளியறை ஆனவுடனே, பிரம்மச்சந்திகேஸ்வரருக்கு பூஜை ஆனவுடனே, பைரவருக்கு தீபாராதனை ஆன பிற்பாடு, அதற்கு பிற்பாடு கடைசியா வந்து ஒரு ஹாரத்தியும் ஒரு நைவேத்தியமும் அர்த்தஜாம அழகரோட பூர்த்தி பண்ணுவோம். இன்னைக்கும் பிரம்மச்சந்திகேஸ்வரருக்கு மேல ஒரு பள்ளி இருக்கு, சொர்ணமயமான பள்ளி இருக்கு,
அதற்கு சாட்சி பிரமாணமா அப்பேற்பட்ட சன்னதி தான் அர்த்ததாமடவரோட சன்னதி. இவருடைய தரிசனம் என்னன்னா கெட்டுப்போன பொருள் எல்லாம் கிடைச்சிருந்தா. என்ன கெட்டுப்போன பொருள்? நாம் தொலைக்கிறோம் பத்தலா, அதுதான் சொல்றோம். திருடு போறது பத்தலா, அதுதான் சொல்றோம். இதெல்லாம் நமக்கு வரணுங்கிறது இருந்தால் இவர்கிட்ட வந்து ஒரு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணி ஒரு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணினாக்க அதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துடுறாராம். சூப்பர் செக்யூரிட்டி கார்டு அப்படிங்கிறவர. அப்பேற்பட்ட அழகான சன்னதி சிதம்பரத்தில் இருக்கு. சிதம்பரம் போகிறதே அவரை மறக்காம தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எத்தனையோ பார்ப்போம் இல்லையா, அற்புதம் மாதிரும் அவற்றில் உண்டு. சிதம்பரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அர்த்தஜாம அழகர் அப்படிங்கிற துவார தேவதாவாக ஒரு பாதுகாப்பு தேவதையாக அனுகிரகம் பண்ணக்கூடிய சிவகணமாக நமக்கு அருள் புரிகிறார். கதாம்சத்தோட சிரித்த முகத்தோட உக்ரமான பார்வையோட நமக்கு அருள் வீசக்கூடிய அனுகிரகத்தோடு இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியினுடைய சரணத்தில் பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம். எல்லோரும் ஒருமுறையாவது சிதம்பரத்தில் அர்த்ததாம தரிசனம் செய்வோம், ஆனந்தம் அடைவோம், அற்புதத்தை பெறுவோம். ஓம் நமசிவாய். ஓம் நமசிவாய்.